ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் வீசிய செல்போனை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரின் வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை வழக்கில் 15 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் முக்கியமாக திடீர் திருப்பமாக கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரனை நேற்றைய தினம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவர் குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் மற்றும் ஆயுதங்களை இவர் திருவள்ளூர் வெங்கத்தூர் பகுதியில் ஓடும் கூவம் ஆற்றில் வீசியதாக போலீசாருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சென்னை மெரினா மீட்பு குழுவினர் தேடுதல் வேட்டையிலானது ஈடுபட்டிருந்தனர். அதில் 4 செல்போன் மட்டும் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு நேரம் ஆனதால் இன்று காலை மீண்டும் அவர்கள் தேடுதல் வேட்டையிலானது இறங்கி தேடுதல் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மெரினா குழுவினர் 20க்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதலானது ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கும் ஹரிதரனுக்கும் ஏன் பகை ஏற்படுகிறது என்றால், இவர் கவுன்சிலர் பகுதியில் அதே பிஎஸ்பி சேர்ந்த ஹரி என்பவரிடம் இவருக்கு பகை ஏற்படுவதால், இந்த பகைக்கு தலைமையாக ஆம்ஸ்ட்ராங் ஹரிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் பொன்னை பாலு அவருடைய கூட்டாளிகளுடன் ஹரிதரனும் ஏற்கனவே தொடர்பில் இருந்ததும் போலீசார் கண்டறிந்திருக்கின்றன. பொன்னை பாலுடைய கூட்டாளிகளுடன் அவர் திருவள்ளூர் பகுதியில் உள்ள இழுப்பூர் பகுதியில் அடைக்கலம் ஏற்கனவே ஹரிதரனானது கொடுத்து வைத்திருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் திருவள்ளூர் வரும்போது அவரை வேவு பார்த்து இங்கேயே கொலை செய்ய திட்டமானது தீட்டியிருப்பதற்கான ஹரிதரன் மற்றும் அவருடைய பிஎஸ்பியில் உள்ள கார்த்திகை வைத்து வேவானது ஹரிதரன் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் ஹரிதரனை செல்போன் உரையாடலில் வைத்து போலீசார் அவரை கைது செய்து தற்போது அவர் வீசிய செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் ஆயுதங்களை தொடர்பாக 2வது நாளாக மீட்பு படையினரானது தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி மலர்கொடி, பாஜக சேர்ந்த முன்னாள் நிர்வாகி அஞ்சலை, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த ஹரிஹரன் உட்பட 15 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முக்கியமாக அதிமுக கவுன்சிலர் இவர் இந்த கொலை வழக்கில் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த ஹரிதரன் கூட வழக்கறிஞராக உள்ளவர்கள் மற்றும் அவரில் தொடர்பு உள்ளவர்களிடமும் போலீசார் தொடர்ந்து தற்போதானது விசாரணையானது துரிதப்படுத்தியிருக்கின்றனர். லோகநாதன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.